வாட் இஸ் பேக்டீரியோ ஃபீச் பேக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிறது நத்திங் பட் பேக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பேஜின் அப்படின்னாவே டு ஈட் அப்படின்னு அர்த்தம் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் அதாவது பாக்டீரியாவை பிடிச்சி சாப்பிடக்கூடிய வைரஸுக்கு பாக்டீரியோ ஃபேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சாயிலில் இருக்கும் வாட்டரில் இருக்குது மில்கில் இருக்கும் வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்டு சீவீச் அதாவது மண்ணில் இருக்கும் நீரில் பார்த்தீங்கனாக்கா இருக்கும் பாலில் இருக்கும் அடுத்து காய்கறிகளில் இருக்கும் பழங்களில் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கழிவு நீர்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இருக்கும் இப்போ இதோடய ஸ்ட்ரக்சர் இந்த பேக்டீரியோ ஃபீச் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கனாக்கா என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னாக்கா டாட்ஸ் போல் ஷேப்பில் இருக்கும் டாட் போல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தலைப்பிரட்டை வடிவம் உடையது பாக்டீரியோ ஃபேஜ் அப்படிங்கிறது டேட்போல் ஷேப்பில் இருக்குது அதாவது தலை வடிவம் உடையது இந்த பாக்டீரியோ ஃபேஜோட பார்ட்ஸ் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒன்று ஹெக்ஸகோனல் ஹெட்டு ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெக்ஸகோனலாக இருக்கும் ஹெக்ஸகோனல்னாக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு அதாவது சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கும் அதான் ஹெக்ஸகோனல் ஹெட்டு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க காலர் நம்ம எப்படி அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காலர் இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஹெட்டையும் இந்த பாடியையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் காலர் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த காலரையும் அடுத்தது இந்த எண்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பேஸ் பிளேட்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஹேலோ ஸ்ட்ரக்சர் ஹேலோ அப்படின்னாவே உள்ளுக்குள்ளே எம்டின்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே ஒரு கூட இருக்கும் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஷீத் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் ஷீத் இப்போ இந்த ஷீட் அப்படிங்கிறது காலரையும் இந்த டைல் ஃபைபர் ரெண்டையும் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா லிங்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த காலர்லேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா பேஸ் பிளேட் இருக்குது அந்த பேஸ் பிளேட்டில் ஸ்பைக் அண்டு டைல் ஃபைபர் இது ரெண்டுமே பார்த்தீங்கனாக்கா இருக்குது இந்த பேஸ் பிளேட்லேயே பேஸ் பிளேட் ஃபைபர் இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா டைல் ஃபைபர் அப்படிங்கிறது இருக்கும் இந்த பேஸ் பிளேட் ஃபைபர் அண்டு டைல் ஃபைபர் ரெண்டுக்கும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா அட் த டைம் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆஃப் பேக்டீரியா அதாவது பாக்டீரியாவை போயிட்டு என்ன பண்ணுதுனாக்க இன்ஃபெக்ட் பண்ணுறப்ப அந்த பாக்டீரியாவை அட்டாச் பண்ணுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னாக்க இந்த டைல் ஃபைபர் அண்டு பேஸ் பிளேட்டில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது சரி இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கனாக்கா ஹெட் இருக்கும் இந்த ஹெட்டு அப்படிங்கிறது ஹெக்ஸோகோனல் ஹெட்டு ஹெக்சகோனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா சிக்ஸ் ஃபேஸஸ் இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதாவது அருங்கோண வடிவமுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது இருக்கும் அருங்கோண வடிவமுடைய தலைப்பகுதி அப்படிங்கிறது இருக்கும் இந்த ஹெக்ஸகோனல் ஹெட் அப்படிங்கிறது மேடப் ஆஃப் புரோட்டீன் இந்த புரோட்டீன் அப்படிங்கிறது டூ தௌசண்ட் ஐடென்டிக்கல் சப் யூனிட் இருக்கும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஒரே மாதிரியான அந்த புரத துணை அழகுகள் சேர்ந்து தான் அந்த புரத உரை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இருக்கும் ஒரு வைரஸஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்க என்னென்ன இருக்கும் ஒன்றும் புரோட்டீன் கோட் இருக்கும் புரத உரை இருக்கும் அடுத்தது நியூக்ளிக் ஆசிட் இருக்கும் இப்போ இந்த புரோட்டீன் கோட் மேடப் ஆஃப் டூ தௌசண்ட் ஐடென்டிக்கல் சப் யூனிட் அந்த ஐடென்டிக்கல் சப் யூனிட்டெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு புரோட்டீன் கோட் அப்படிங்கிறது கிடைக்குது அதாவது புரத உரை கிடைக்கிது இதுக்கு என் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அதாவது ஈரிலை டிஎன்ஏ அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே டொபாக்கோ மொசைக் வைரஸ் புகையிலை மொசைக் வைரஸில் பார்க்குறப்ப அங்கே ஓரிலை ஆர்என்ஏ இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஈரிலை டிஎன்ஏ இருக்கும் இப்போ இதோட அந்த லென்த்து அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஈரலை டிஎன்ஏவோட நீளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னாக்கா ஐம்பது மில்லி மைக்ரான் அளவுடையது அந்த லென்த்து வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நியூக்ளிக் ஆசிட்டோட லென்த்து ஃபிஃப்டி எம் அப்படின்னு சொல்கிறோம் த லென்த் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துனாக்கா ஃபிஃப்டி எம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நியூக்ளிக் ஆசிட்டோட லென்த்து தௌசண்ட் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த பேக்டீரியா ஃபேஜோட லென்த்தை விட பார்த்தீங்கன்னாக்கா லாங்காக இருக்கும் அப்போ தௌசண்ட் டைம்ஸ் லாங்காக இருக்குது பட் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா உள்ளுக்குள்ள காம்பேக்டாக இந்த புரோட்டீன் கோட்டுக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் புரோட்டீன் கோட்டுக்கு இன்சைடில் இருக்கும் இதுதான் டி ஃபோர் பேக்டீரியோ ஃபேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் டி ஃபோர் பேக்டீரியோ ஃபேஜோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா வேற ஒரு கிளாஸில் வேற ஒரு டாபிக்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்